எதிர்நீச்சல் சீரியலில் விசாலாட்சி கதாபாத்திரத்தில் நடித்து ஏராளமான ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் தான் நடிகை சத்யபிரியா. இதற்கு முன்னர் இவர் கோலங்கள் சீரியலில் தேவயானியின் அம்மாவாக கற்பகம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த சீரியலை தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 வருடத்திற்கு பின்னர் தான் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்துள்ளார். மேலும் இதுவரைக்கும் இவர் 350-க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார். தமிழே தெரியாத ஊரில் இருந்து வந்த இவர் ரொம்ப சூப்பராக தமிழ் பேசுவார். இதையும் தாண்டி இவரது வாழ்க்கையில் பல சோகங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இவரின் நிஜப்பெயர் சத்யபிரியா. இவர் மார்ச் 04, 1953 இல் ஆந்திராவில் பிறந்தார். அப்பா நாகேஸ்வர ராவ், அம்மா சீதா ரத்தினம். இவரின் அப்பா ஒரு ஓட்டலை சொந்தமாக வைத்து நடாத்தி வந்தபோது இவருக்கு கலை மேலேயும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கின்றது. இதனால் நாடகக்குழு ஒன்றினையும் வைத்து நடாத்தி வந்துள்ளார். இதனால் வீட்டின் மூத்த மகளான இவர் டான்ஸில் திறமையான ஒருவராக விளங்கி வந்தார். இவருக்கு 3 தம்பி, 1 தம்பி உள்ளனர். ஆனால் இவர் தான் அவரின் குடும்ப பொறுப்புகளை கவனித்து வந்துள்ளார். ஈகாரில் நடிகர் கமலுடன் இணைந்து நடனம் ஆடி இருக்கின்றார். நடனத்தில் மட்டுமன்றி படிப்பிலும் சிறந்து விளங்கி இருக்கின்றார். 1974 இல் இவருக்கு கிடைத்த ஹிந்தி பட வாய்ப்பால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். இதனையடுத்து தெலுங்கு பட வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. மஞ்சள் முகமே வருக என்ற படத்தின் வாயிலாக தமிழிலும் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து பல படங்களிலும் நடித்து வந்தார். இவ்வாறாக படங்களில் நடித்து வந்து கொண்டிருந்த போது தான் இவருக்கு தெலுங்கு படத்தயாரிப்பாளர் ஒருவருடன் இவருக்கு காதல் மலர்ந்தது. இவர்கள் இருவருக்குமிடையில் ஆரம்பத்தில் மோதல் ஏற்பட்டுத்தான் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது இவரின் படத்திற்கு சத்யபிரியா கம்மியான டேட் கொடுத்தமை தான் காரணமாம். பின்னர் இவர்களின் காதல் கல்யாணத்திலும் முடிந்தது. அவர் வேறு யாருமில்லை, என் எஸ் முகுந்தா என்பவர் தான். மேலும் வீட்டை எதிர்த்து தான் திருமணமும் செய்திருக்கின்றார் சத்யபிரியா. திருமணமாகி கொஞ்ச காலத்திலேயே ஒரு மகனும் பிறந்தான். இதனையடுத்து 5 வருடத்தில் பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. இவரின் மகன் மகள் இருவருக்கும் திருமணம் முடிந்து பேரன் பேர்த்தியும் உள்ளனர். இவரின் கணவருக்கு திடீரென புற்றுநோய் ஏற்பட்டதால் ஏழ்மையான நிலைக்கும் தள்ளப்பட்டார். இதனால் தெலுங்கு படங்களில் டப்பிங்கும் கொடுத்து வந்தார். அதுமட்டுமல்லாது குணசித்திர வேடங்களிலும் நடிக்கத் தொடங்கினார். இவ்வாறு வாழ்க்கையை முன்னெடுத்து வந்த இவருக்கு கணவரின் இறப்பு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியது. 1987 இல் இவரின் கணவரின் உயிர் போனது. இதனைத் தொடர்ந்து தான் இவர் அந்த கவலையில் இருந்து மீண்டு தற்போது சீரியல்களிலும் நடித்து வருகின்றார். இன்று வரை தூணாக இருந்து தனது குடும்பத்தையும் இவரே தாங்கி வருகின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.